வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 21 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஒடிசா கடலோரம் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா தரையேறி தற்பொழுது சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்டு இடைப்பட்ட பகுதியில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கடந்த சிஸ்டம், அதாவது கடந்த நிகழ்வு நகர்ந்த வழியை விட சற்று தெற்கு புறமாகவே செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இதன் காரணமாக இந்த சிஸ்டம் மகாராஷ்டிரா கரையோரம் சென்று அரபிக்கடலில் இறங்கும். இந்த சிஸ்டத்தோட உள்ள நாட்கள் வந்து நகர்ந்து அரபிக்கடலில் இறங்கக்கூடிய காலம் 5 நாட்கள் வரைக்கும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 லிருந்து 7 நாட்கள் வரைக்கும். ஆகவே கண்டிப்பாக 26ஆம் தேதி அது அரபிக்கடலிலே இறங்கிவிடும். அடுத்தபடியாக புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் கரையோரமாக மேலடுக்கு சுழற்சி, அதாவது கடலோட இணையாத வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகிறது. இதோடு இணைந்த தென்மேற்கு பருவக்காற்றும் தீவிரமடைய போகிறது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் வெப்பத்தை லேசாகி மேலட தமிழ்நாட்டின் கரையோரம் உருவாக போகிற மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி வெப்பசலன இடி மழை பொழிவை தமிழ்நாட்டிலே பரவலாக ஒதுக்குதலை குறைத்து கொண்டு நல்ல மழை பொழிவை 26ஆம் தேதியிலிருந்து பெய்ய போகிறது. அதற்கு முன்பு படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். நேற்றைக்கு, அதாவது நேற்றைக்கு மாலை அறிக்கையில் அறிவித்தபடி மழை பொழிவானது மத்திய மாவட்டங்கள் வழி, அதாவது பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியெல்லாம் பொழிந்து நேரடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவை உருவாக்கி திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தற்பொழுது கூட கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வேலூர் மாவட்டத்திலையும், ராணிப்பேட்டை மாவட்டத்திலும், திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி சாரி கிழக்கு பகுதியிலையும், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட மாமல்லபுரம் மற்றும் அச்சிரப்பாக்கம் மற்றும் மேல்மருவத்தூர் போன்ற சுற்று வட்டார பகுதிகள், கடலோர பகுதிகள் வரைக்கும், செய்யூர் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழை பொழிவு இப்படியே தினசரி இருக்கும் என்று நாம் அறிவித்தபடி இன்னும் வடகிழக்கு பருவமழை நிறைவடை வரைக்கும் இந்த இடத்துல மழை பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது இந்த வடகோடியில் இருக்கக்கூடிய ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மேலும் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு பரவலாக போகிற நிலையில் இன்றைய மழை பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கி தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதியில் தீவிரமடைந்து மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மெல்ல தீவிரமடைந்து புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் உள்பகுதிகள், டெல்டா மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கடலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என இந்த டெல்டா மாவட்டங்களோட கிழக்கு பகுதி, அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தோட பகுதிகள் தவிர்த்து திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்குது கொல்லுமாங்குடியை ஒட்டி. ஆனால் கொல்லுமாங்குடிக்கு தெற்கே, நாகப்பட்டினத்திற்கு தெற்கே, அதாவது காரைக்காலுக்கு தெற்கே இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தஞ்சாவூர் மாநகர பகுதிக்கும் கும்பகோணம் பகுதிக்கும் இன்றைக்கு இருக்குது. இது இந்த டெல்டாவின் இந்த முனை தவிர, அதாவது இந்த திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் தவிர பிற மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை பொழிவு உண்டு. ஒதுக்கி 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 ஆங்காங்கே நாளை இதை விட பரப்பில் கூடும் பொழுது இன்னும் கொஞ்சம் டெல்டாவில் கிழக்கே முன்னேறி வரும். அதாவது நாளை 22ஆம் தேதி 23ஆம் தேதி டெல்டாவில் பரவலான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 25ஆம் தேதி கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை பொழிவு, அதாவது 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டா, 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்டாவின் கோடியக்கரை முனை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 25-26க்கு மேல் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். எங்களுக்கு மழை பெய்யவில்லை, எங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறது, எங்களுக்கு பெய்யாதா, எங்களுக்கு ஊரில் என்ன பிரச்சனை, எங்களுக்கு ஏன் பெய்யவில்லை என்ற வார்த்தையெல்லாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு முற்றிலுமாக விலகிவிடும்.
வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு குறிப்பாக 26ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக அந்த பிரச்சனை விலகிவிடும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்துக்கு என்ன சார் பிரச்சனை, தினமும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. தினமும் பெய்யும் சாதாரண மழை இல்லை, 4, 5, 3 எல்லாம் சென்டிமீட்டர் கணக்கில் தான் பொழிந்து கொண்டே இருக்கிறது. திருப்பத்தூர்லேருந்து இன்னைக்கு வரதுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு, ஆகவே நல்ல மழைப்பொழிப்பை கொடுத்து வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் அதாவது இந்த டெல்டா மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு மட்டும் ஒதுக்கி கொண்டிருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும். ஆனால் வாய்ப்பு இருக்கிறது, உறுதி அல்ல, நாளை கூடுதல் வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி அல்ல, வரக்கூடிய சனிக்கிழமை இன்னும் கூடுதல் வாய்ப்பு ஆனால் 100% ஷியூர் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை 99% உறுதி, திங்கக்கிழமையிலேருந்து 100% உறுதி. இதை தவிர்த்து பிற இடங்களில் இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும், நாளை இன்னும் கூடும், 23லிருந்து இன்னும் கூடும், 26லிருந்து மிகச்சிறப்பான மழைப்பொழிவு, காற்று பகுதிக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா காற்று பகுதி அதாவது எந்த இடத்திற்கும் பிரச்சனை இல்லை, 26லிருந்து எந்த இடத்துக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் கீழுக்கு சுழற்சி உருவாக போகிறது, ஆந்திர பகுதிக்கு வலுவான நிகழ்வு வரப்போகிறது, இது அடுத்தடுத்த நிகழ்வு. இதோடு மட்டும் இல்லைங்க, தென்சீன கடலிலிருந்து அடுத்தடுத்த செயின் போல சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இது முடிந்த பிறகு வடகிழக்கு பருவமழைக்கு அடுத்தடுத்த சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே மழைப்பொழிவுக்கு இனிமேல் பற்றாக்குறை பிரச்சனை இருக்காது. இடையில ஒரு 2 நாள் என்ன சார் அப்பத்தான் சொன்னீங்க இப்போ மறுபடியும் காய விட்டுருக்கேன்னு சொல்லலாம் உங்க மனது. இடையில ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒடிசாவிலே உருவாகி உள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வு உருவானாலே அந்த நிகழ்வு செயலளவுக்கு வரைக்கும் அதோட காற்று திசை மாறி இருக்கும். இருந்தாலும் ஒரு நாள் மட்டும்தான் மிக மோசமான ஒரு பாதிப்பை கொடுத்தது, அதாவது பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். அப்படி இருக்கும் பொழுதும் இன்றைக்கு 8-10 மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, நல்ல மழை பொழிவு. அதுவும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இத்தனை மாவட்டங்களில் நேற்று இரவு விடிய விடிய மழை, இப்பொழுதும் இந்த அதிகாலை மழை தொடர்கிறது. விடிந்தும் ஒரு 8 மணி வரைக்கும் கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் மழை தொடரலாம். சென்னையில் இல்லைன்னா கூட தெற்கு சென்னை, தென் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், தெற்கு பகுதியில் மழை தொடரும். ஆகவே நல்ல மழை பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது, ஒரு சில இடங்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கும் படிப்படியாக பிரச்சனை தீரும், முழுமையான பிரச்சனை வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தீரும், 26ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்பதை தான் இந்த அறிக்கையில் உங்களுக்கு உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆகவே இன்று மாலை மழை எங்கே, மாலை அறிக்கையில் மதியமே தெரிந்தாலும் மாலை அறிக்கையில் விரைந்து அறிவிக்கிறேன், இரவுதான் மழை, மாலை மழைன்னு சொல்ல முடியாது, இரவுதான் மழை. வரக்கூடிய நாட்களில் அது மாலை மழையாக மாறும், பிறகு வரக்கூடிய நாட்களில் மதிய மழையாக மாறும். ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.